Hi, hello and welcome to Bhuvi's Tutorials. In the video, in the week, nammaloada study plan la nama allot panna portions oda evaluation. Okay, va? Oru kutti test. Nama epovum weekly paathittu varom illaya? Adhu dhaan in the video la irukku. In the time, na ungalku video la questions ஏ கொடுத்துட்டேன். போன டைம் டிக்டேட் பண்ணியிருந்தேன் பட் இந்த வாட்டி டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண அந்த ரஃப் க்வெஷ்சன்ஸே நான் என்னென்ன போர்ஷன்ஸ் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன போர்ஷன்ஸ் அப்படிங்கிறத அந்தந்த சப்ஜெக்டுக்கு கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன போர்ஷன்ஸோ அந்த போர்ஷன்ஸை நீங்கள் கவர் பண்ணிவிட்டு இந்த க்வெஸ்சனை ஒரு வாட்டி எழுதி பார்த்துடலாம். நீங்கள் சப்போஸ் ஸ்கூலில் பிஸியாகவே இருக்கீங்க, என்கேஜாகவே இருக்கீங்க, எழுதி பார்க்குறதுக்கு இந்த க்வெஸ்சனை எழுதி பார்க்குறதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு டைம் க்வெஸ்சனை நல்லா ரீட் பண்ணி பார்த்து எல்லாமே தெரியுதா, எதுவும் புதுசாக இருக்கா, தெரியாத க்வெஸ்சன்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி பார்த்துடுங்க. பார்த்துட்டு எதெல்லாம் தெரியலையோ அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கிட்டே கன்சல்ட் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அப்பப்போ. ஓகேயா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்கேன், ஈவன் ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, போன வாட்டி கொடுக்க முடியல, இந்த டைம் ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கும் அந்தந்த சப்ஜெக்டுக்குரிய போர்ஷன்ஸையும் இதிலேயே கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு ரெண்டு சாப்டர் நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன் பேப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களையே செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்கேன், தென் 12th கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்கேன். 50 மார்க்ஸ் க்வெஸ்சன் தான் இது. ஒன்றுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸை தான் போர்ஷனாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சாப்டர் ஈஸியான சாப்டர், ஒரு சாப்டர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சாப்டர், அட் த சேம் டைம் இம்பார்ட்டண்டான சாப்டர். ஸோ அந்த மாதிரி மிக்ஸப் பண்ணி தான் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்வெஸ்சன் கிளாரிட்டியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஹேண்ட் ரிட்டனில் இருக்கிறதுனால. முடிஞ்சால் ப்ரிண்டட் ஃபார்மெட்டு நெக்ஸ்ட் டைம்லேருந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தென் இது அத்தனை க்வெஸ்சன்ஸ்க்குரிய அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெஸ்கிரிப்ஷனில் கிடக்கு. யார் யாருக்கு என்னென்ன க்வெஸ்சன் வேணுமோ, என்னென்ன க்வெஸ்சனை நீங்கள் எழுதி பார்க்க போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த க்வெஸ்சனை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? போன வீக்கோட இவாலுவேஷன் டெஸ்ட் எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, க்வெஸ்சன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, எழுதி பார்த்தீங்களா, இல்லை ஜஸ்ட் க்வெஸ்சனை மட்டும் பார்த்தீங்களா, தெரியாத க்வெஸ்சன்ஸ் எதுவும் இருந்ததா? ஸோ இது மாதிரியான விஷயங்களெல்லாம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் மோல்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட இருங்க, நிச்சயமாக உங்களால் எக்ஸாமை சூப்பராக பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் கேட்குறீங்க சப்ஜெக்ட்ஸுக்குரிய கோல்டன் க்வெஷ்சன்ஸை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு. கொஞ்சம் ஸ்கூல் ஒர்க்கில் பிஸியாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பிஸியாக இருந்ததுனால ஃபாலோ பண்ண முடியல. பட் ஆனால் நீங்கள் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டர்ஸ்க்கும் கோல்டன் க்வெஸ்சன்ஸ் வித் ப்ராப்ளம்ஸோட போட்டாச்சு. ஓரளவுக்கு தனியாக ப்ராப்ளம்ஸ் கேட்டுட்ருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ஒரு வீடியோ ரெடி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தென் அதே போல் கெமிஸ்ட்ரிக்குமே ஒரு 10 சாப்டர்ஸ் கிட்ட போட்டுட்டோம். ஸோ ரிமைனிங் சீக்கிரமாகவே கெமிஸ்ட்ரிக்கும் போட்டு விட்டுறேன். அதே போல் மேக்ஸும் பயாலஜியும் ஷுவராக குயிக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டு விட்டுறேன். மற்ற ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்டர் வைஸ் கோல்டன் க்வெஸ்சன்ஸ் போட்டதுக்காக டைம் இல்லை, பட் அதுக்கான லிங்கை மெட்டீரியல்ஸை நான் சில வீடியோஸில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை உங்களுக்கு நான் இப்போ நான் இன்டிமேட் பண்ணுறேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? தென் அண்ட் தென் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டுக்கிட்டே தான் வரேன், ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி. நீங்கள் போஸ்ட்டை போய் பார்த்து நீங்கள் அதில் உள்ள மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக லிங்கை கிளிக் பண்ணிட்டு. ஓகேயா? ஸோ பப்ளிக் எக்ஸாமை அட்டன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அதை பார்த்து கொஞ்சம் ஹாப்பியாக ஆகிக்கிறேன். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.